அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாட்டு பொங்கல் அன்று சனி மகா பிரதோஷம் வருகின்றது பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கலாம் முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓர் அறிவிப்பு தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த குழுவுக்கு இந்த மாதம் முப்பதாம் தேதி வரை சேர்க்கை நடைபெறுகிறது அதற்கு நீங்கள் செலுத்தும் சேவை கட்டணம் எங்களது அன்னதான சேவை இன்னும் சிறப்பாக செய்ய பேருதவியாக இருக்கும் மேலும் நாளை பண வசியக் கலை எனும் ஒரு அற்புதமான குழு தொடங்கப்படுகிறது இருபத்தைந்து பெயருக்கு மட்டுமே அனுமதி இன்று மாலையுடன் அதனுடைய பதிவுகள் முடிவடைகிறது நாற்பத்தெட்டு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி எப்பேற்பட்ட கடன் பயிற்சியின் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பயிற்சி முடிவு சேர விரும்புகிறவங்க இன்னைக்குள்ளே பதிவு பண்ணிக்கோங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தை ரெண்டாம் நாள் சனிக்கிழமை மாட்டுப் பொங்கல் அந்த அன்னைக்கே சனி மகா பிரதோஷம் வருது சனி மகா பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அந்த அன்னைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு சிவபுராணத்தை ஒரு முறை படியுங்கள் அன்று பிரதோஷ நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் லிங்கம் நந்தி இருந்துச்சுன்னா அதற்கு பாலபிஷேகம் பண்ணணும் பிரதோஷ நேரம் என்பது மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை பாலபிஷேகம் செய்து ஏதேனும் நெய்வேத்தியங்கள் அதாவது உங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் வைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லணும் சுவாமி நான் வீட்டில் இல்லை அலுவலகத்தில் இருக்கேன் அங்கே நான் என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லணும் பயண நேரங்களில் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது பிரதோஷ நேரத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் அங்கே அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து ஓம் நந்தீஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக ஓம் நந்தீஸ்வராய நமக என்ற அற்புதமான இந்த நந்திதேவரின் நாமத்தை மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை முடிஞ்சவங்க சொல்லுங்கள் அல்லது முந்நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் அல்லது நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சவங்க சொல்லுங்கள் மொத்தத்தில் பதினைந்தாம் தேதி பிரதோஷ நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அது மாட்டு பொங்கல் அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதி அற்புதமான நாள் இதை விட ஒரு சக்தி வாய்ந்த நாள் உங்களுக்கு கிடையாது எனவே தவற விட்டு விடாதீர்கள் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை மன அழுத்தம் மன நோய் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருப்பது கருத்து வேறுபாடு அதிகமாக இருப்பது தொழில் அமையாமல் இருப்பது அரசு வேலை கிடைக்க முயற்சி செய்வது இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் விரைவில் தீர நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் சொன்னீர்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முயற்சி பண்ணுங்க இல்லைனா முந்நூற்றி எட்டு முறை இல்லைனா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்கன்னா அதி அற்புதமான பலன்கள் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரதோஷ நேரத்தில் அதுவும் சனி மகா பிரதோஷ நேரத்தில் நந்திதேவர் வழிபாடு ஓர் சூட்சம வழிபாடு சரிங்களா ஏதாவது சந்தேகம் தான் என் வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறுங்க என் வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமான ஓய்வாக இருக்கும்போது பதில் தருகின்றேன் அன்பானே வருகின்ற மகா சிவராத்திரி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவ சிவக்கண்மலுடன் சிவக்குடுவை பூஜையில் வைக்க போகிறேன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சிவக்குடுவை தரலான் இருக்கேன் அந்த சிவக்குடுவை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லாமே விரைவில் தனி ஒரு ஆடியோவாக பதிவிடுகின்றேன் அந்த சிவக்குடுவை தேவையினர் வாட்ஸ்அப் மூலமாக பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்